வாங்கடா வாங்கடா ஏய் யாரா இங்க ஏய் என்ன பாருங்கடா யா இவனைய உங்க செருப்பால எரிஞ்சுவேன் ஏய் கிழட்டு பயல பஞ்சாயத்தை எங்க பக்கம் பேசி முடுறானா அவங்க பக்கமா பேசி முடிக்கிற முடிச்சிருந்தா என்ன செருப்பா எடுத்து வீசிக்கிட்டு என்ன ஐயாவுக்கு வரவேற்பா ஈபிக்காரனுக்கு சாக்கு அடிச்சியா அதான் செருப்பை வீசி காப்பாத்தினேன் அது உங்க மேல வந்து விழுந்துருச்சு மன்னிச்சுங்கய்யா அதான பார்த்தேன் அது சரி அங்கே என்ன கூட்டம் இல்லைங்கய்யா நண்பன் கடன் கொடுத்துட்டான் அதை வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சரி வா தலைப்பக்கட்டில் பிரியாணி சாப்பிடுவோம் ஐயா அவனோட ஃப்ரெண்டு தான் நாங்களும் அவர் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்துக்கிறீங்களா இல்லை எங்களையும் பிரியாணி சாப்பிட கூட்டு போங்கன்னு சொல்கிறீங்களா ஐயா சோறுன்னு சொன்னாலே நாங்கள் சோளம் வந்த வரைக்கும் நடந்து வருவோம் பிரியாணினா விட்டுருமா பாலகர் சாப்பிட்டு வந்து சும்மாரா அவனை ஒத்தையில் விட்டு நம்ம எப்பறம் போய் சாப்பிடுவோம் இல்லை அவர்கிட்ட காசு கிச்சு வாங்கி வைங்க அப்புறம் கூட பார்த்து வாங்கி சாப்பிட்டுருவோம் பேசாமல் இருக்குடா இல்லைடா வெட்டவா கூப்பிட்றாரு வெட்டத்தானே கூப்பிட்றாரு நீயே இப்படி பயப்படுற ஐயா நீங்கள் கிளம்புங்க ஐயா சரி ஏதா வேணும்னா ஐயா வந்து பாரு சரிமா ஆகட்டும் டேய் வாங்கடா விட்டுட்டே அழகுறே டேய் மாப்ளா உனக்கு கவலைப்படாதடா அவர் போனா அவனை கரெக்ட் பண்ணுவோம் ஏ ஈசு கோளரடையில் கோளல் ரெடி ஆயிடுறா அப்ப அழகர்ட்ட நம்ம பிரச்சனையை சொல்லிர வேண்டியதான் ஒரே வீரா இருக்கு தலையில டேய் அந்த அம்பரோட குறோ இப்பதான் சார்ஜ் ஏத்தணும் நல்லா கேக்கும் வாங்கடா போலாம் கருப்புசாமி நீயும் காட்டி கொடுத்துடாத வந்துட்டல்ல அப்புறம் என்ன சவுண்ட குடுக்குற ஆமா கிணத்துக்குள்ள அம்பட்டு நேர தம்மு கட்டி இருந்தியே எப்படி ஒரு நாளைக்கு தண்ணிக்குள்ள இல்ல எங்க வேணா தம்மு கட்டலாம் அப்படியா என்ன அப்படியா ஏய் வீட்டுக்கு சொந்தக்காரன் பார்த்தா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ வருஷம் வருஷம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு போவியாம் இல்ல சொந்த ஊர்ல இருந்துட்டு போக பார்த்தா எப்படி ஏகப்பட்ட மாடுகளை அடக்குவியாம் இல்ல யார் சொன்னா ஓ ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லா சுத்தி விட்டாங்க போல இருக்கு இதே ரூட்டை ஃபாலோ பண்ணி போயிட வேண்டியதான் நம்ம வீரத்தை எதுக்கு ஊர் உலகத்துலாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க சின்ன பசங்க ஆமா எத்தனை மாட்டு அடக்கிருப்ப சுமார் ஒரு 100-150 மாடுங்கள் எல்லாம் அடக்கிருக்கோம்ல வாய் எழுதி தாண்டா சாக போறோம் தோஸ்த் அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்றா மாடு குட்டி தாண்டா சாவே
நீங்க எப்படி இந்த மாட்டெல்லாம் தைரியமா அடக்குறீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் அடக்க பழகிப்பல சொல்லலாம்ல. ஓஹோ, நீ அப்படி வரியோ? இந்த மாட்டோட திமில் இருக்கு. திமிலா? இந்த மாட்டோட முதுகுல ஒத்த கோபுரம் மாதிரி இருக்கும்ல, அதான். அந்த திமிழ் நிறைய விளக்கெண்ணெய ஊத்தி மாட்டை அவுத்து விடுவாங்க பாரு. இந்த புழுகும் ஜல்லிக்கட்டுல வேடிக்கை பார்த்ததுதான்டா. நான் என்ன பண்ணுவேன், கை நிறைய செம்மண்ணை எடுத்து தேய்ச்சி ஓடி வர மாட்டை ஒற்றையா புடி, அந்த புடியை மட்டும் விடாம ஒரு 50 அடி தூரம் இழுத்துட்டு போய் அப்படி விட்டான் வச்சுக்க, பரிசா கொட்டுவாங்க. ஏண்டா, 3 அடி உயரம் மறந்த பொம்பளைங்க எது சொன்னாலும் கேப்பாளுகளா? அப்புறம் என்ன, சுத்தி இருக்கவனா தட்டுவான் பாரு கைய. ஒருத்த வடக்க தட்டுவான், ஒருத்த மேற்க தட்டுவான், ஒருத்த கிழக்க தட்டுவான், இங்க தட்டுவான், ஒருத்த அங்க தட்டுவான். இதுக்கு மேல தாங்காதரா, வாங்கடா குடல உருகும். டெல்லி தூர்தர்ஷன் வரைக்கும் போற அம்மா. என்னடா அந்த புள்ள இங்க தானே சாஞ்சிச்சு, என்ன சுகம். எப்படி உங்களுக்கு தெரியாம லெட்டர் கொடுக்கிறது? முன்னாடியே கொடுக்க தெரியாதா? எங்க ஆளை காணோம் இப்ப, என்ன பண்றது? கடவுளே, எப்படியாவது அவனை கண்ணில் காட்டு. ஏய் கிளி, அங்கிட்டு இங்கிட்டும் தேடுது, என்னடா விஷயம்? லேசா ரெக்க முளைச்சிருக்கும் போல, அதான் ரூட்டை மாத்தி போகுது. என்னங்கிட்ட சொல்லு, ரெக்கைய வெட்டிடுவோம். ஐயோ, மர்ம தேசம் மக்கி போச்சடா. ஏய் கண்ணன, புடலையில வச்சிருந்த. சாரி. என்ன பெரிய பூரி, பிரேக் ஃபெயிலியர் அடிச்சு தெரியாம இடிச்சிட்டேன். ப்ளீஸ். தெரியாம மோதுனா எப்படி கரெக்டா ஃப்ரண்ட் வீல்ல வந்து மோதுவ? ஐயோ தயவு செஞ்சு மறந்துடுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். மறக்கறதா? எனக்கு ஆக்கிட்டியே. ஐயோ, நான் உங்களை பார்த்து உதவி கேட்க தான் வந்தேன். அன்னைக்கு ஒரு பொட்டு தண்ணி கரெக்ட் கொடுக்க மாட்டேன்னு போனவ தானே நீ? நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும்? அப்படி கேளுடா. ஐயோ, அன்னைக்கு சூழ்நிலை அப்படி சொன்னா புரிஞ்சுக்கங்க. இதுல என் பிரச்சனை என்னன்னு எழுதிருக்கேன், ப்ளீஸ் படிச்சு பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். டைம் செஞ்சு வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. டேய் சொல்லா கேளுடா. ஐயோ, ஒரு வாங்க விடுங்களே ப்ளீஸ். உன்ன மாதிரி புண்ணுங்களுக்குலாம் இறக்கப்பட்டா 6 மாசம் போ, எங்களும் சுத்திக்கோ, போ போ ப்ளீஸ், வாங்கிக்கங்க. இண்டோ, யார்கிட்ட யார்டா லவ் லெட்டர் கொடுக்கறது? நாளைக்கு காலையில 10 மணிக்கு தென்பரங்குன்று கருப்பசாமி கோயிலுக்கு வந்துருங்க ப்ளீஸ். தெரியலடா, அவெல்லாம் பாண்டி மரத்துல சேர்க்க வேண்டிய ஆளு. நல்லது அங்க மாதிரி ஆரம்பிச்சா சந்திரமுகி மாதிரி முடிச்சிட்டு போயிட்டே இருக்கா. போட்டும் போட்டும்டா, இவங்களுக்கு சீக்கிரம் விருந்து வச்சிடலாம்டா. என்ன ரோட்ல என்ன பிரச்சனைமா? யாருமா அவனா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. போயிட்டு இருக்கும் போது ராங் சைட்ல வந்து என் வண்டியில மோதிட்டான். மெக்கானிக் போல டேமேஜ் ஆன அவன் வண்டிய பார்த்துட்டு ஸ்பாட்லயே அவ்வளவாகும் இவ்வளவாகும்னு சொல்லி என்கிட்ட பில்ல நீட்டினான். எனக்கு பயங்கர கோபம். அந்த பில்ல வாங்கி கிழிச்சு அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு நான் யாருன்னு தெரியுமான்னு உங்க பேரை சொன்னேன். அவ்வளவுதான், கப்சிப்பன் ஆயிட்டான். வேற ஒன்னும் இல்ல.
சரிம்மா நீ போ.